ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் பூமிக்காவை கண்டுபிடிச்சதை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வருண் வந்து ரொம்ப சோர்ந்த மூஞ்சோட தான் வீட்டுக்கு போகிறாரு. அப்போவே வாசுகிக்கு ஈஸ்வரிக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பாடா, இந்த பூமிக்கா இனிமேட்டு நம்ம சாப்டரில் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா, எங்கடா வருண் போன, பூமி அவ்வளோ முக்கியமா, நான் முக்கியம் கிடையாதா, என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. பட் அவங்க அப்பா மட்டும், என்னாச்சு வருண், ஏன் டல்லாக இருக்கணும்னு, பூமி என்னை விட்டு போயிட்டாப்பா, நிரந்தரமாக என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கடா உன் ஆசை பொண்டாட்டியை காணோன்றது வேணுன்னே குத்துற மாதிரி வாசுகி பேசுகிறப்ப இந்த சொன்ன விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு சரி ரொம்ப வந்து கஷ்டமாயிருது. ஆனால் அவங்க அம்மா வந்து முழுசாக பழைய பார்வதியாக வாசுகிக்கு ஒரு கையாளாக மாறுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்கள பார்க்குறப்ப செம கடுப்பு இவங்க பேசினது அப்படி தான் வருது. விட்ரா, அவள் போனால் போயிட்டு போகிறா, உனக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டோன்னா வாசுகி ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அம்மா மாறிட்டாங்க, இனிமேட்டு வருணுக்கும் சரி பூமிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, அம்மா வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைக்கு தான் வாசுகி மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த விஷயம் வருண் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ முழுசாக அம்மா மாறிட்டாங்களா, இப்படியெல்லாம் பூமி மேலே வெறுக்கிற அளவுக்கு இப்படி பேசுகிறாங்கன்ற அதிர்ச்சி வந்து வருணுக்கு அதிகமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா வருண் வந்து பூமிக்காவை சேவ் பண்ண போயிருக்காரா அப்படின்ற லெவலில் தான் ப்ரோமோவில் வந்திருக்கு. ஸோ பஸ்ஸு போயிருக்கு, பூமிக்கா வேற ஃபோனை தூக்கி போட்டாங்க, வருணால் கான்டாக்ட் பண்ண முடியல. பூமி எப்படி போனாங்க என்ன, எந்த விஷயமுமே வருணுக்கு தெரியவே இல்லை. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநிலையில் அவ்வளோதான், பூமி போயிட்டா, என்னால் பூமியை பார்க்க முடியல, நான் லேட்டாக வந்ததுனால பூமியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பெரும் வருத்தத்தில் வந்து வருண் இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. போய் நிறுத்திட்டு பஸ்ஸு கதவை பிடிச்சி மானாவரியாக தட்டுறாரு, கதவை தரங்க, கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூமின்னு. ஸோ வருண் வந்து அந்த பஸ்ஸை கரெக்டாக நிறுத்திட்டாரு. உள்ளே இருந்து பூமியும் வந்து ஒரு அதிர்ச்சியான வகையில் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன, பூமியும் வருணும் கண்டிப்பாக இது மூலமா சேர்ந்துட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.